இயற்கை விவசாயத்தை நம்புவோம், கண்டிப்பா நல்லா இருப்போம். குழு நண்பர்களுக்கு வணக்கம். கடந்த 6 வாரங்களாக நம்ம காளான் வளர்ப்பு பயிற்சியோட நம்ம இந்த குழுவில் பயணிச்சுட்டு இருக்கோம். நீங்கள் இதில் நல்ல பயணம் இருந்திருக்கும் எனக்கு நாங்கள் நம்புகிறோங்க. இன்றைக்கி இறுதி நிகழ்ச்சியாக நம்ம காளான் வளர்ப்பில் மறுசுழற்சி முறை அப்படிங்கிற விஷயங்களை பார்க்க போகிறோங்க. இப்போ நம்ம பெரும்பாலும் நம்ம பொதுவாக காளான் வளர்ப்பாளர்கள் செய்யக்கூடிய வேலைகள் என்னென்னா, கண்டாமினேஷன் ஆகக்கூடிய உருளைகளை, காளான் வளர்த்து முடித்த உருளைகளை அப்படியே கொண்டு போய் தீ வைக்கிறது, எரிக்கிறது, இந்த மாதிரியான வேலைகள் நிறையா செய்வாங்க. நம்ம இது அருமையான மண்புழு உரத்துக்கான ஊடகமாக பயன்படுதுங்க. மண்புழு உரம் நல்லா புழு நல்லா உற்பத்தி ஆகுங்க இந்த உருளைகளில், காளான் வளர்ப்பு உருளைகளில். நம்ம ஏதாவது ஒரு தென்னை மட்டை, இந்த இளநி சாப்பிட்டுட்டு வெட்டி போடுறோம் இல்லைங்களா, இந்த மட்டைகளை ஒரு மர நிழலில் குப்புற திருப்பி, அதாவது அதோடய தொட்டி பகுதி கீழ் நோக்கி மண்ணுக்குள்ளே இருக்கிற மாதிரி திருப்பி நம்ம பரப்பிடணுங்க. அல்லது நம்ம சோளத்தட்டை ஏல தலை வேஸ்ட்டு எல்லாத்தையுமே நிலத்தில் பரப்பிடலாங்க. பரப்பி அதுக்கு மேலே நம்ம இந்த உருளைகளை தட்டை மாதிரி அடிக்கிடலாங்க. அடிக்கிட்டு அதுக்கு மேலே மாட்டு சாணம் இருந்ததுன்னா மாட்டு சாணம் போடலாம், இல்லைன்னா தேவையில்லைங்க. அப்படியே லேசாக வண்டல் மண் கிடச்சா கூட மேலே போடலாங்க. நம்ம பால் காளான் கேசிங் பண்ணக்கூடிய அந்த சாயலை கூட மேலே பரப்பிவிடலாங்க. பரப்பி விட்டுட்டு இதெல்லாம் மண்புழுவை விட்டுட்டோம் அப்படின்னா 45 நாளில் இருந்து 80 நாளுக்குள்ளே இந்த கையில் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி உரமாக்கிடுங்க. நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஒரு பேட்சுக்கு பேட்ச் அப்படியே நீங்கள் சுழற்சி முறையில் மண்புழு உரம் தொட்டி போட்டுக்கிட்டே இருக்கலாங்க. சாதாரணமான அமைப்புகளில் செலவு இல்லாமல் கூட இந்த விஷயத்தை பண்ணிடலாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு மண்புழு உரம் கிடைக்கிறதோட நமக்கு ஒரு உபரி வருமானமும் இருக்குங்க. இதன் மூலம் கிடைக்கக்கூடிய மண்புழு வந்து இந்த மாதிரி சளிச்சு, ஏன்னா அது மண்புழுவால் சாப்பிட முடியாமல் மக்குகள் அந்த நம்ம நிலத்திலேயே போடுறதுனால உள்ளேருந்து மண் கல்லெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதை வந்து நல்லா சளிச்சு அதை பேக் பண்ணி சேல்ஸுக்கு கொடுத்துடலாங்க. ஒரு டன் வைக்கோல், அதாவது ஒரு டன் வைக்கோல் 1000 உருளைகள் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டோன்னா, காய்ந்த வைக்கோல் 1000 உருளைகளுக்கு 300 கிலோ நமக்கு மண்புழு உரம் கிடைக்குங்க. ஒரு கிலோ 10 ரூபாய்க்கு கொடுத்தோன்னா கூட 300 கிலோவுக்கு 3000 ரூபா ஆச்சுங்க. 3000 ரூபாங்கிறது ஒரு இந்த 20 பேல் வைக்கோல் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. உரம் சளிக்கிறது எதற்கு அப்படின்னாங்க, இந்த கல் கப்பியெல்லாம் போகிறத காட்டிலும் அதோடு சேர்த்து நம்ம புழுவும் உரத்தோடு போயிடுச்சு அப்படின்னா நமக்கு அடுத்தடுத்து நம்ம உர உற்பத்திக்கு புழு இல்லாமல் போயிடுங்கிறதுக்காக சளிச்சுட்டு அந்த புழுவெல்லாம் எடுத்து மறுபடியும் புதுசாக தயாரிக்கிற அந்த படுக்கையில் நம்ம புழுவை கொட்டி வரணுங்க. இந்த மாதிரி கொட்டிவிட்டோம் அப்படின்னா கண்டினியூவாக நம்மளுக்கு வந்து புழு மைக்ரேட் ஆகிட்டே இருக்கும். நம்ம ஒவ்வொரு இடத்துல நம்ம குவியலாக போட்டு நம்ம நீளமான குவியலாக போடணுங்க. அதாவது 10 அடி நீளம், 3 அடி அகலம் அப்படியான குவியல் போடணும். ஏன்னா நீங்கள் ரொம்ப குவியலாக போட்டிங்கன்னா மண்புழு வந்து ட்ராவல் ஆகி போயிட்டு சீக்கிரமாக உரம் உற்பத்தி ஆகாதுங்க. 2 அடி உயரம் இருக்கணுங்க. அது வந்து உங்களுக்கு 1 அடி, 1.5 அடி, 1/2 அடியாக குறைஞ்சிருங்க. உரம் ஆகும்போது 1/2 அடியாக குறைஞ்சிருங்க. 3 அடி நீளம், சரி 10 அடி அகலம், 3 அடி நீளம், இப்படியான அளவில் நம்ம குவியல் போடணும். 30-40 ரூபாய்க்கு கூட விற்கலாங்க. மண்புழு வந்து கிலோ 500 ரூபாயிலிருந்து 600 ரூபா வரைக்கும் போகுதுங்க. அது மண்புழு விற்றோம் அப்படின்னா அது ஒரு உபரியாக கிட்டத்தட்ட ஒரு பேட்சுக்கு 10 கிலோ மண்புழு எடுக்க முடியுங்க. அதில் ஒரு 1000 உருளைகள் வந்து மக்கும்போது அதில் 10 கிலோ மண்புழு நமக்கு உற்பத்தி ஆகுங்க. அதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. நம்ம புழு விற்கலைன்னா கூட பரவாயில்ல, உரம் விற்கிறதுல நம்ம பணம் பார்க்க முடியுங்க. உபரியான ஒரு சொற்பமான ஒரு பணம் நம்ம பார்க்க முடியுங்க. இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணாமல் தீயில் வச்சு எரிக்காமல் நம்ம இதையே மண்புழு உரமாக மாற்றிக்கலாங்க. மற்ற கழிவுகளில் கிடைக்கிற உரத்தை விட நம்ம காளான் கழிவுகளில் கிடைக்கிற உரம் நல்லாவே சத்தானதாக இருக்குங்க. வெயிட் கம்மியாக இருக்குங்க, ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்கும். நம்ம 1 டன் வைக்கோலை மண்புழு உரம் மாற்றினா 300 கிலோ இருந்து 450 கிலோ அவ்வளோதான் கிடைக்குங்க. எப்போவுமே அந்த மண்புழு உரம் வந்து புட்டு பதத்தில் ஒரு ஈரமாகவே இருக்கணுங்க. அதை நிழலில் வச்சு ஈரமாகவே மெயின்டைன் பண்ணணுங்க. அப்போ தான் வந்து அதோடய நுண்ணுயிர்கள் நல்லா இருக்குங்க.
ஒரு குவியலுக்கும் இன்னொரு குவியலுக்கும் இடையில நம்ம நடக்கிற அளவுக்கு கேப் வச்சுக்கணுங்க. இந்த குவியலோட எட்ஜில் ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஒரு பெட்டுக்கும் மாற்றி மாற்றி மைக்ரேட் ஆகிக்குங்க. இப்போ நம்ம ஒரு இடத்துல ஒரு அடியாக குறைஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம அங்கே தண்ணி விட வேண்டியதில்லை, அடுத்த உயரமாக இருக்கிற பகுதிகளில் தண்ணி விடலாங்க. நமக்கே தெரியும் உரம் ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல தண்ணி விட வேண்டியதில்லை, கரையாமல் இருக்கிற பகுதிகளுக்கு தண்ணி விடலாங்க. இப்படி தண்ணி விடும்போது எங்கே ஈரலையோ அங்கேருந்து புழு வந்து மைக்ரேட் ஆகி ஈரமான இடத்துக்கு போயிடும், அப்படியே உணவு இருக்கிற இடத்துக்கு சுழற்சி முறையில் போயிட்டே இருக்குங்க. நம்ம தண்ணி விடாத இடத்துல சுத்தமான இதை வந்து நம்ம ஒரு 40% ஈரப்பதத்தோடு நம்ம உரத்தெடுத்து வைக்கணுங்க. உரம் ரொம்ப பவுடர் மாதிரி காஞ்சி போச்சு அப்படின்னா அது அதில் நுண்ணுயிர் இருக்காது, அது வேஸ்ட்டாக போயிடுங்க, அந்த உரம் வேஸ்ட் ஆகிடுங்க. பொதுவாக காளான் உருளைகளை கழிவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. காளான் உருளைகள் வந்து கழிவுகள் இல்லைங்க, இது வந்து மண்புழுவரங்கிற ஒரு தங்கமாக மாறக்கூடிய விஷயங்க. இதில் வந்து மண்புழுவரம் மட்டும் இல்லைங்க, அசோஸ்பெரிலும் பாஸ்போ பாக்டீரியா பொட்டாஸ் பாக்டீரியா இந்த மாதிரி நுண்ணுயிர்களை கூட இந்த வைக்கோல் கழிவில், அதாவது காளான் வளர்த்த பெட்டில் வந்து இதை கலந்து தெளித்து நம்ம பயன்படுத்த முடியுங்க. இப்போ நம்ம ஒரு 300 உருளைகளை வந்து ஒரு குவியலாக போட்டு அதில் வந்து ஈயமோ தெளிச்சு விட்டு அதில் பாஸ்போ பாக்டீரியாவோ அல்லது பொட்டாஸ் பாக்டீரியோ அசோஸ்பைரலம் ஏதாவது நல்லா கலந்து தெளிச்சுட்டு ஒரு 45 நாள் கழித்து நீங்கள் அப்படியே எடுத்து வயலுக்கு பயன்படுத்தலாங்க. அதில் அந்த நுண்ணுயிர்கள் பெருக்கம் அடைகிறத நம்ம கவனிக்க முடியுங்க, பூமிக்கான நல்ல பயோமாஸ் கிடைக்குங்க. இது வரைக்கும் இந்த நீர் மேலாண்மை குழுவில் காளான் வளர்ப்பு சம்மந்தமான விஷயங்களை பார்த்து பயன்பெற்ற அனைத்து குழு உறுப்பினர்களுக்கும் மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்கிறேங்க. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த திரு பிரிட்டோராஜ் சாருக்கும் சிவசங்கர் சாருக்கும் மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்கிறேங்க. வணக்கம்.